ஈரோடுங்க, பேர் தர்மலிங்கம். தர்மலிங்கம் ஈரோடு மாவட்டம் தான். ஈரோடு மாவட்டம். இந்த சந்தை அமைஞ்சிருக்கிற இடம் எங்கண்ணே? கருங்கல் பாளையம். கருங்கல் பாளையம். இது வாரத்தில் எந்த நாளில்? எந்த வியாழக்கிழமை. வியாழக்கிழமை மட்டும் வார சந்தை. வார சந்தை. இந்த சந்தைக்கு என்னென்ன விற்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மாடு வந்து சர்ச்சி மாடு ஒரு நாலு கொண்டாந்துருக்கோம். ஆ, ஒரு நாலு மாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நாலு மாடு கொண்டாந்துருக்கோம். சரி, நான் இந்த கருப்பு வெள்ளை மாடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த கருப்பு வெள்ளை மாடு கண்ணு போட்டுருச்சிங்களா? ஆமாம், காலை கண்ணு போட்டுருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? இப்போ காலையில் தான் போட்டுது. இப்போ காலையில் போட்டுது. எத்தனை லிட்டர் வரீங்க கறக்கும் நேரம்? அஞ்சு லிட்டர் வரும். அஞ்சு லிட்டர். ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் இல்லைங்களா? நேரம் அதான். அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்கும். எத்தனை பல்லு மாடுண்ணா இது? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சுன்னா புரியல. பல்லு ஃபுல்லாக சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை, ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா எத்தனை வயசு இருக்கும்? வயசு வந்து நாலாவது ஈத்து. நாலாவது ஈத்து. அது நாலு கண்ணு. இது இதோட நாலாவது குட்டி. ஆமாம். இப்போ நீங்கள் வியாபாரியா? வியாபாரி தான். வியாபாரி. இந்த மாடு? இந்த மாடு, இந்த மாடு தலையீத்து ரெண்டு பல்லு. இது தலையீத்து? தலையீத்து ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. கடரி இல்லை? கடரி. ஆமாம். இது குட்டி போட்டுருச்சிங்களா? ஆமாம். இது போட்டு நாலு குட்டி. இதுங்களா? ஆ, இது குட்டி. இது எத்தனை நாளாவது? நாலு நாளாவது. நாலு நாள். இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? அது நேரம் நாலு லிட்டர் வரும். ஒரு நாலு எட்டு லிட்டர் வரும். ஒரு ஒரு வேலைக்கு நாலு லிட்டர் அப்படின்னா எட்டு லிட்டர். எட்டு லிட்டர். இது எவ்வளோ கொடுக்கலாம்? நாற்பது ரூபா சொன்னோம். நாற்பது ரூபா சொல்லியிருக்கீங்க? ஆமாம். உடச்சா எவ்வளோ கொடுக்கலாம்? முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம். முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் இல்லைங்களா? இந்த ரெண்டு மாடுண்ணே செவல். அந்த ரெண்டு மாடு சென மாடா? அது சென மாடு. இது இதா? ஆமாங்க. இப்போ இன்னொரு பத்து நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. பத்து நாள் ஆகும். வயிறு ரொம்ப டொங்காக இருக்குது அது. ஆமாம். தீனி இல்லை நினைக்கிறேன். பத்து நாள் ஆகும். ஆமாம். இது எவ்வளோ நான் கொடுக்கலாம்? இது எத்தனாவது பல்லு? அது பல்லு சேர்ந்துச்சு. அதுமே இது பல்லு சேர்ந்து நாலாவது. அது இது நாலாவது. ஆமாம். இது எவ்வளோ கொடுப்பீங்க? அது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள். நாற்பது ரூபா கொடுக்கும். நாற்பது ரூபா கொடுக்கலாம். உங்கள் வேலைக்கு எவ்வளோ நான் கறக்கும்? அது நேரம் அஞ்சு லிட்டர் வரும். ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்கும். ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்கும். இது நான் பார்க்க கிடையாது. அது பல்லு போடலன்னா? இன்னும் பல்லு போடல. ஆமாம். கிடரி? கிடரி. ஓ, இது இருக்கும். இது இப்போ இது ஆமாம் ரெண்டு வருஷம் இருக்கும். இது ஒரு பத்து நாள் கண்ணு போடுது. பத்து நாள் இல்லைங்களா? எவ்வளோ நான் கொடுக்கலாம் இதுக்கு கிடைக்கு? எவ்வளோ சொல்லி? இது நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னால் நாற்பது ரூபா கொடுத்துருவோம். நாற்பது ரூபா கொடுக்கலாம். இது எவ்வளோ பால் கறக்கும் தோராயமாக சொன்னால? தோராயமாக ஒரு தோராயமாக ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரும். எட்டு லிட்டர். இப்போ யாராவது மாடு கேட்டாங்கன்னாக்க வாங்கி தர முடியுங்களாண்ணே? ம், வாங்கி தரலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி தர முடியுங்களா மாடு? ஆ, கேட்டாங்கண்ணா. எங்கே கேட்டாலும் எப்படி டெலிவரி நீங்களே கொடுத்துருவீங்களா இல்லை வந்து தான் வாங்கிட்டு போகணுங்களா? வந்து தான் வாங்கிட்டு போகணும். வந்து தான் வாங்கிட்டு போகணும். 64. நாமக்கல்ல இருந்து வரோம். நாமக்கல். நீங்க நாமக்கல்ல இருந்து வரீங்களா? உங்களுடைய பெயர் என்ன? நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன். எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துருக்கீங்க? நாலு வருஷமா வரோம். நாலு வருஷமா வந்துருக்கீங்க. இப்போ என்னென்ன விற்கிறதுக்காக வந்திருக்கீங்க? மாடு. மாடு எத்தனை மாடுண்ணே? ரெண்டு மாடு கொண்டாங்க. ரெண்டு மாடு. ஒன்று வெள்ளை, ஒன்று செவலை. ஒன்று செவலை. ஒன்று. இந்த வெள்ளை மாடு கண்ணு போட்ட மாடுங்களா இல்லை கெடேரியாண்ணே? இல்லை கெடேரி. கெடேரி. சனையாக இருக்குது. சென மாடு. எத்தனை மாதத்து சனண்ணே? ஒம்பது மாதம் ஆகுது. ஒன்பது மாதம் ஆகுது. இன்னும் ஒரு மாதத்தில் குட்டி போடுவோம் இல்லையா? இல்லை இன்னொரு பதினஞ்சு பாஞ்சு நாளில் போட்டு. பதினஞ்சு நாளில் போட்டுருவோம். எவ்வளோண்ணே பால் கறக்கும் ஒரு தோராயமாக சொல்லுங்கள். எவ்வளோ கறக்கும் இது? பாஞ்சு லிட்டர். பாஞ்சு லிட்டர் வருங்க. பாஞ்சு லிட்டருங்களா? ஒரு வேலைக்கா இல்லை? ரெண்டு நேரம். ரெண்டு வேலைக்கு. அப்படின்னா ஒரு ஏழரை. ஒரு வேலைக்கு வந்து ஏழு லிட்டர் கறக்கும். நல்லா வாட்டமான ஜாதி மாடு இல்லை? ஆமாம், ஜாதி மாடு. எவ்வளோண்ணே ரேட்டு நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம். ஐம்பத்தஞ்சு சொல்கிறீங்க. கெடேரிக்கு என்ன ரெண்டு பல்லு இருக்குல்ல? ஆ, ரெண்டு பல்லு. உடச்சா எவ்வளோ தரலாம்? ஐம்பது கொடுக்கலாம். ஐம்பது கொடுக்கலாம். இந்த செவலண்ணே, இந்த செவலையும் கெடேரிங்களா? ஆ, கெடேரி தான். இது ரெண்டு பல்லு. இது ரெண்டு பல்லு. சனைங்களா? சனை. இது எத்தனை மாதம்ண்ணே? இது ஒம்பது மாதம் ஆகுது. இது ஒம்பது மாதம். ரெண்டு ஒம்பது மாதம். ரெண்டு சூப்பரான மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இது எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? இது ஐம்பது ரூபா சொல்லுது. இது ஐம்பது ரூபா சொல்கிறீங்க. இது உடச்சா எவ்வளோ வரும்? இன்னும் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம். நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம். இல்லை சுழி சுத்தம் அதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தமான மாடு இல்லை? சுத்தமான மாடு. எந்த சுழி நேரம் இருக்கக்கூடாது? அதான் அந்த பாட சுழி. பாட சுழி அதோ சுழின்னு சொல்லுவாங்க. ஆ, இதில் சுழி சுத்தம். அது ரெண்டு சுழி மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி இதில் வேறு எதுவும் சுழி? எந்த இதுவுமே இல்லை. ரெண்டு மாட்டிலுமே இல்லைங்க. சரிங்க. யாராவது மாடு கேட்டாங்கன்னாக்கா வாங்கி தருவீங்களாண்ணே? ம், வாங்கி தருவேன். நாங்கள் சித்தோடுங்க. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ஜான்சன் ராஜ். ஜான்சன் ராஜ். எத்தனை வருஷமான இந்த சந்தைக்கு வரீங்க? நாங்கள் இப்போ இருபது வருஷம் செய்கிறேன். இருபது வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
இந்த சந்தைக்கு நீங்க என்னென்ன இருக்கிறதுக்காக கொண்டு வந்துருக்கீங்க? நாங்க கறவை மாடு, சேனை மாடு எல்லாமே கொண்டு வருவோம். வெட்டு மாடு எல்லாம் கொண்டு வருவோம். எல்லாம் கெடேரி, கண்ணுக்குட்டி எல்லாமே கொண்டு வருவோம். எருமையில இருந்து எல்லாமே அனைத்தும் வரும். ஆனா இப்ப இந்த கருப்பு மாடு HF இருக்குல்ல? ஆமா. இது எத்தனை பல்லு மாடுன்னு? இது பல் சேர்ந்துச்சுப்பா. கண்ணு போட்டுக்கும். மாட்டு வியாபாரம் ரொம்ப டல்லுப்பா, ரொம்ப டல்லு. நாங்கள் வாங்குறதுக்கு மாடுக்கு 10-15,000 கம்மி விலை இங்கே சந்தைக்குள்ள. ஊரு காட்டில் மாடுக்கு வாங்க முடியல, மாடு வாங்க முடியல. பழைய விலையவே அப்படியே சொல்லிட்டு இதாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கனால இது வாங்கவே முடியறதில்ல. மாடு இங்கே வந்தால் வியாபாரிக்கு இப்போ நட்டம் தான் வருது. லாபம்ங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ முதல் இருந்துச்சு, வியாபாரி வரதில்லை. வெளி வியாபாரியா? ஆமாம், வெளி வியாபாரி வரணும். வெளி வியாபாரி வந்தால் வியாபாரம் இருக்கும். ஒருவேளை இந்த கொரோனாவால் அதிக கொரோனா பிரச்சனையில் இருக்கலாம். இந்த கொரோனாவால் அதிகம் வெளி வியாபாரிலாம் வரதில்லை. இப்போ மாடு வரத்துலாம் எப்படின்னு இருக்கு? இன்னைக்கு இப்போ மாடு வரத்து அதிகமா இருக்கு? வரத்து சுமார் தான், மாடு அதிகமெல்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்கு. கணக்காக தான் இருக்கு, மாடு அதிகமெல்லாம் இல்லை, ஆனால் வியாபாரம் கம்மி. சார், இந்த சிவப்பு மாடுன்னு, இந்த சிவப்பு இருக்கு மாடு இருக்கு இல்லைங்களா? இது எத்தனை பல்லு? இது கண்ணு மாடு. ஆனால் இது கண்ணு மாடு. இப்போ கண்ணு போட்ட கண்ணு போட்ட மாடு, இது பல்லு சேர்ந்துச்சு. இது கண்ணு கெடையிறக்கனியா? காலக்கண்ணா? காலக்கண்ணு. காலக்கண்ணு தான். இது பல்லு சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துச்சு. அப்புறம் ஒரு நாலு கண்ணு போட்டிருக்குங்களா? இது ரெண்டு கண் போட்டிருக்கு. ரெண்டு கண்ணு போட்டிருக்கு. அது எத்தனை லிட்டர் நேரம் இருக்கும் பால்? அது ஒரு 5 வரும். ரெண்டு நேரம், ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு வேலைக்குன்னா 7 லிட்டர். ஆ, 7 லிட்டர் அந்த மாதிரி வரும். வேற ஏதாவது மாடு ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி தருவீங்களா? நான் வேற ஏதாவது கேட்டால் வாங்கி தருவோம். அபராதம் மற்றும் கட்டணம் விதிக்கப்படும். செல்வங்க, நான் நசினிலிருந்து வரேன். எத்தனை வருஷமான இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்கீங்க? 20 வருஷமாக வரேங்க. 20 வருஷமாக வரீங்க. இப்போ என்னென்ன விற்கிறதுக்காக வந்திருக்கீங்க? எருமை விற்கிறதுக்கு, மாடு விற்கிறதுக்கு. எரும மாடு நம்ம நாட்டு ரகங்களா இல்லை? நாட்டு ரகங்க. நம்ம நாட்டு ரகம் தான். நம்ம நாட்டு ரகம். எத்தனை பல்லுண்ணே இந்த எருமை மாட்டுக்கு? என்ன, எத்தனை பல்லு மாடுண்ணே? 8 பல்லு. 8 பல்லு. 8 பல்லு. அப்படின்னா எத்தனை குட்டி போட்டிருக்கோம்? 4 கன்று போட்டிருக்கோம்ல. இப்போ 4 கன்று போட்டிருக்கோம். 5வது கன்று. இப்போ குட்டி போட்டிருக்கானே? குட்டி போட்டு இளங்குட்டி. இளங்குட்டி எத்தனை நாள் அது குட்டி போட்டு? குட்டி நைட்டு போட்டிருக்குது. நேற்று நைட்டு போட்டது. ஆமாம். இப்போ எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கும்? இது நேரம் வரும், 5 கறக்குங்க. ஒரு வேலைக்கு 5? ஒரு வேலைக்கு 5. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கும். 10 லிட்டர் கறக்கும். இப்போ எவ்வளோ ஒன்று கொடுக்கலான்னு இருக்கீங்க? எவ்வளோ சொல்லுவீங்க? ஒரு 45 சொல்கிறேங்க. 40,000 கொடுத்துடலாம். 40-42 கொடுப்பேன். இப்போ எருமாடு மட்டும் தான் வாங்கி தரீங்களா, இல்லை பசுமாடு, கெடேரி அந்த மாதிரி நாட்டு மாடு இங்கே அதிகம் வராது? இப்போ கேட்டால் வாங்கி தருவீங்களாண்ணே? வெளியிலேருந்து யாராவது கேட்டாங்க? விலையில இந்த கொரோனானாலும் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைவு. வெளிமாநில வியாபாரி வராத காரணத்தினால இங்கே வந்து எருமை மாடெல்லாம் கொஞ்சம் விலை குறைவு. விலை கம்மியாக இருக்கு. விலை கம்மியாக இருக்கு. ஏன்னா இந்த கொரோனானால வெளி ஆந்திரா, ஹைதராபாத், கர்நாடகா அப்படி எல்லாம் வெளிமாநில மெட்ராஸு கோயம்புத்தூர், திருச்சி, தென்காசி, திருச்சிராப்பள்ளி, சேலம், எடப்பாடி, அந்தியூர், மோர்பாளையம், சென்னையிலேருந்து வருவாங்க. சென்னை, ஹைதராபாத். இது விவசாயிகள் நேரடியாக அதிகம் வராங்களா இல்ல வியாபாரி அதிகம் வருவாங்க? வெளி வியாபாரி தான். 100 ரூபாய் 10 பேர் தான் வருவாங்க. 10 பேருக்கு கம்மியா 90 ரூபாய் வியாபாரி தான். மாட்டுக்கு வந்து நிறைய பேர் சுழி பார்த்து வாங்குறாங்க. அந்த சுழி பார்த்து வாங்குறது எதுக்கு? சுழி பார்த்து வாங்குறது ஏன் அவ்வளோ அவசியம்? அதாவது இனத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து நான் வச்சுக்கூடிய பழையக்கூடிய பசுமாட்டுடைய சுழி, எல்லா சுழிகளும் குதிரைக்கு எப்படி சுழி பார்க்குறாங்களோ அதே மாதிரி மாட்டுக்கு வந்து இது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பத்தில் வந்தாலும் தொழில் உருவாய் வாங்கினாங்க. அப்போல்லாம் சுழி எதுவும் பார்க்கல. இன்றைக்கெல்லாம் சுழி சுத்த அசோ சுழி இருக்கக்கூடாது, நெத்தியில் 2 சுழி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுழி இல்லாத மாடு தான் வாங்குவாங்க இப்போல்லாம். என்னென்ன சுழி இருக்கக்கூடாது? அசவ சுழின்னு சொல்லுவாங்க.
இந்த சுழி வந்து இங்கே இருக்கணும், இது ஸ்தானத்தில் இருக்குது, இந்த மாட்டுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த சுழி இங்கேருந்து அசவு, இதே இன்னொரு சுழி ஜோடியாக இருந்தது பாட சுழிம்பாங்க, பாட சுழி ஆமாம் சுழி வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு சுழி தான் இருக்குது, இது ரெண்டு சுழியும் தான் இடிமாலை இடி கொடமாலை கொடைன்னு சொல்லுவாங்க, அது அது நெத்தியுலி ரெண்டு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு வாங்கிட்டு போனாக்கா அது என்ன மாதிரியான, இது சுழியெல்லாம் இல்லை சுத்தமான மாடு சுழியெல்லாம் நல்லா அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது. ஆமாம் அது வாங்கிட்டு போனாக்கா ஏதாவது பாதிப்பு, அது பாதிப்பு ஏன்னா இப்போ இன்றைக்கி கிரகணம் நிறையா இருக்குல்ல, ஒருத்துக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து வச்சு படைக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறோம், பார்த்து இறைவனால் படைக்கப்பட்ட பசு மாடுகள் நாம் வந்து சுற்றி சுழி சுத்தம் பார்த்தா வாங்கி கொண்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலத்தில் நல்ல மாடியாக பணத்தை போட்டு நம்மளுடைய விலையை போட்டு ஏன் நல்ல மாடு தானே வாங்கணும் இல்லையா? சரிண்ணா, இப்போ வந்து எந்தெந்த சுழி நான் இருக்கலாம்? இது இப்போ ஸ்தானத்தில் வந்து ராஜ சுழின்னுப்பாங்க, அது அது முதல் கரெக்டாக இருக்குது, இது நெத்தியில் கரெக்டாக இருக்கு, ஒரே சுழி தப்பு இல்லை. இதுக்கு வந்து மாடு எந்த வச்ச வசாரம் கிடையாது, வேற ஏதாவது சுழி இருக்கானே பின்பக்கம் வால் பக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு ரெண்டு சுழி இருக்குது, மாதிரி சுழி அசவுன்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த முதுகில் வந்து ரெண்டு சுழி, இந்த முதுசுழி இங்கே வந்து அசவு சுழிம்பாங்க, அது ஆகாது. இது வந்து 100க்கு 50 மாட்டுக்கு அசவு சுழி இருக்குது, அது மாதிரி நிறைய வாங்க மாட்டாங்க. சுழின் இருந்தால் விலை குறைவாக போகும், சுழி இருந்தால் விலை குறைவாக, அது வியாபாரி தான் வாங்குவாங்க. கொஞ்சம் வச்சு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறையும் பாலுக்கு வாங்குறே கொஞ்சம் சுழி பார்த்து வாங்குவாங்க வீட்டுக்காக வளர்க்குறவங்க. ஆமாம், இயற்கையை வந்து நிறைய பார்த்து 100க்கு இது வந்து சிந்து மாட்டுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அப்போல்லாம் சுழி சுத்தம் பார்க்காத வாங்கினாங்க, ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னே. இப்போல்லாம் வந்து சுழி சுத்தம் தான் பார்த்து வாங்குறாங்க, அதனால் வந்து நல்ல பணத்தையும் போட்டு ஒரு 50,000 ஓட்டு வாங்குறோம், ஏன் தெளிவாக வாங்கிக்கலாம்ல. ஆமாம், அதே மாதிரி காம்பு தெளிவு 4 காம்பு ஒரே மாதிரி, பால் 4 ஒரே வர மாதிரி, 5 காம்பு இருந்தால் வாங்க மாட்டாங்க, 3 காம்பு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி சுழி சுத்த கொம்பு இது மாதிரி போடி கருப்பு சட்டை மாடு அது நல்லா சுழி சுத்தமாக இருந்தால் நல்லா போகும். சந்தைக்கு வரும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம்.